ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான ஒரு வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த காரக்குழம்பு ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ மசாலா பேஸ்ட் வந்து ரெடி பண்ணணும். அதுக்காக நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் அரை மூடி தேங்காய் அப்புறம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா மையாக அரைச்சி எடுக்கணும். இந்த மாதிரி முழு மல்லி சேர்த்து அரைக்கும்போது குழம்போட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைக்கணும். இதில் தேங்காய் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா மையாக அரைச்சிங்கன்னா தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ இது இருக்கட்டும். நான் ஒரு மண்சட்டி எடுத்திருக்கேன். அதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா தான் இந்த குழம்பு நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் வெந்தயம், ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு காஞ்ச மிளகா, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையில சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு ஆறு பூண்டு பல் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இதில் ஒரு ஏழு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கணும். இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். மிளகாய் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கணும். இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம்தான் வெண்டைக்காய் வந்து சேர்க்கணும். நான் ஒரு கால் கிலோ வெண்டைக்காய் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த சைஸ்ல கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வெண்டைக்காவை சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். அப்போதான் அதோட வளவளப்பு எல்லாம் போகும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு இதிலேயே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மசாலா தூள் எல்லாம் சேர்க்கணும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ரெண்டு டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், ரெண்டு டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கணும். நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை வந்து சேர்க்கணும். மசாலாத்தூள் நல்ல எண்ணெயிலேயே வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம். அரைச்ச மசாலாவை சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும். இந்த மாதிரி நல்லா வதக்கினாதான் குழம்பு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு சூப்பராக வரும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் இதில் புளிக்கரைசல் வந்து சேர்க்கணும். நான் ஒரு லெமன் சைஸ் அளவு புளிக்கரைசல் எடுத்திருக்கேன். அதை இதில் அப்படியே ஊற்றிடலாம். புளிக்கரைசல் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை மூடி வச்சு இதை ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு. குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. புளி மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வாசனை வர ஆரம்பிச்சதும் கடைசியாக இதில் ஒரு துண்டு வெல்லம் சேர்க்கணும். வெல்லம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு புளிப்பு வந்து அதிகமாக இருக்காது, நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டான வெண்டைக்காய் காரக்குழம்பு வந்து ரெடி ஆயிட்டு. ரொம்ப ரொம்ப சூப்பரான வெண்டைக்காய் காரக்குழம்பு. இந்த வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவில் நீங்களும் வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.